உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை எய்ம் டிஎன் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு மிக்க ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்பெசிஃபிக்லி இந்தியா அண்ட் நம்ம ஸ்டேட்டில் ரொம்ப ஒரு கஷ்டமான தருணம் தான். இந்த தருணத்தில் லாக்டவுன், நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணும்பொழுது இந்த சுச்சுவேஷனில் இருப்போம், இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நானும் எதிர்பார்க்கலை. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மனசை தேத்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆன வெளியிடப்பட்ட ஒரு பாடலுடைய முதல் ஆரம்ப வரி, இதுவும் கடந்து போகும். நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஐ திங்க் நயன்தாரா அவங்க நடிச்சிட்ருக்கிற படம். இதை ரிலீஸ் பண்ணாங்க ஆஸ் அ ட்ரிபியூட் டு ஆல் தி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிபியூட் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. திரைப்படங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில், வாழ்க்கை முறையில் ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு நிரசனமான நிலையாக நான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறும்பொழுது கூட பார்த்திங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சொல் வரிசை. ஆனால் அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது இயற்கையாகவே. அதுவும் வெரி ரீசன்ட்லி ரிலீஸ் ஆன இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வெளியிடப்பட்ட ஒரு பாடல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். த்ரில்லர்கள் முதல் சாகசங்கள் வரை, நகைச்சுவை முதல் திகில் திரைப்படங்கள் வரை, அவை நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்பதே ஒரு சரியான வாதமாக இருக்கும். ஆடியோ விஷுவல் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு சாதனங்கள் இந்த காலகட்டங்களில் ஏராளமாக இருக்குது. எனவே திரைப்படங்களும் அதற்கு ஏற்றாற்போல் டிவி, சோஷியல் மீடியா அல்லது சினிமா, வீடியோன்னு அனைத்து ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். திரைப்படத்துறையானது கூட பார்த்திங்கன்னா நவீன சமுதாயத்தில் மிகவும் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் துறையாக இருக்குது. சிட்காம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரியல்கள், நாடகங்கள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கின்றன. உளவியல் த்ரில்லர்கள் உலகை ஒரு மேம்பட்ட கண்ணோட்டத்தில் பார்க்க உதவுகின்றன. மேலும் வரலாற்று படங்கள் மக்களை நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு படமும் சமூகத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய உதவுகிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். திரைப்படங்கள் மறுக்க முடியாத ஒரு மூல சக்தி, ஆடியோ விஷுவல்களின் சக்தி வரலாறு மற்றும் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக வெளிப்படுத்தப்பட்டு மேக்சிமம் யூட்டிலைசேஷன் செய்யப்பட்டு வருது. உதாரணமாக ஒரு அடால்ஃப் ஹிட்லர் போன்ற தலைவர்கள் 2ம் உலகப் போரின் போது திரைப்படங்களை பிரச்சார கருவியாக வெற்றிகரமாக பயன்படுத்தினார்கள். ஏன் நம்ம சுதந்திர போராட்டத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலையும் இதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம். இது போன்ற உண்மைகள் ஒரு படத்தின் மூலமாக அதன் மூல சக்தியை காட்டுகின்றன. புரட்சிகளை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான சக்தி திரைப்படங்களுக்கு உண்டு என்பதை காலம் தொட்டு நாம் பார்த்திருக்கின்றோம். தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருப்பதால் அரசியல் மற்றும் பொருளாதார தலைவர்கள் சினிமாவை மக்களின் பார்வையை மாற்றுவதற்காக, வடிவமைப்பதற்காக, தங்கள் சொந்த நலனுக்காகவோ அல்லது மக்களின் நலனுக்காகவோ பயன்படுத்தியுள்ளனர் என்பது ஒரு நிதர்சனமான நிலை. இந்த காலகட்டத்தில் அனைவருக்குமே எளிதில் கிடைக்கின்ற மற்றும் மிகவும் மலிவு விலையில் கிடைக்கின்ற ஒரு பொருள் இந்த ஆடியோ விஷுவல் மீடியம். இது திரைப்பட தயாரிப்பாளர்கள் உலகின் அனைத்து மூலைகளிலிருந்தும் தங்களுடைய பார்வையாளர்கள், தங்களுடைய இலக்கான பார்வையாளர்களை அடைய எளிதாக்குகிறது. அதுவும் அவர்களுடைய பேசும் மொழியாக இருக்கலாம், விருப்பு மொழியாக இருக்கலாம், தாய்மொழியிலும் கூட. இந்த சீரீஸில் சினிமா, திரைப்படங்கள் அப்படிங்கிற இந்த துறை, இந்த கலை சமூகத்தையும் நவீன உலகத்தையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை தான் நாம் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறோம்.
இந்த ட்ராவலில் சுவாரஸ்யமான விஷயங்கள், சுவாரஸ்யமான டிட்பிட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு லெக்சர் சீரீஸ்ன்னு பார்க்குறத விட படங்களுடைய தாக்கம் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ரீகேப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் ஆல் வியூவர்ஸ், ஐ வெல்கம் யூ டு திஸ் லெக்சர் சீரீஸ் ஆன் ஹவு மூவிஸ் இம்பேக்ட் அவர் சொசைட்டிஸ் அண்ட் அவர் லைஃப் அப்படிங்கிறத நம்ம இந்த லெக்சர் சீரீஸில் பார்க்கலாம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஸ்டேயிங் சேஃப் அண்ட் ப்ளீஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹாவ் ஹோப். திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.